அபூ பக்கர் அஸ்-சித்தீக் ரழியல்லாஹு அன் இந்த உம்மத்தின் முதல் கலீஃபா மரணத்துடைய வேளையில் வேதை அந்த மரணத்துடைய நிலைமையில் ஓதினார்கள் வஜாஅத் சக்ரத்துல் மௌத் பில் ஹக் உமர் இப்னு அல் கத்தாப் ரழியல்லாஹு அன் மரணத்துடைய நிலைமை அபூலு என்ற மஜூசியால் குத்தப்பட்டு குடல்கள் எல்லாம் வெளியே வந்து எது குடித்தாலும் வெளியே ஓடுகிறது. அப்துல்லா அவர்களுடைய மகன் அவர்களுடைய மகனுடைய மடியில் படுத்திருக்கிறார்கள். யா அப்துல்லா, என்னுடைய முகத்தை மண்ணிலே படியவை. யா அப்துல்லா, என்னுடைய முகத்தை மண்ணிலே படியவை. என் தந்தையே, என் மடியில் இருந்தால் என்ன, மண்ணில் இருந்தால் என்ன, இரண்டும் ஒன்று தானே. யா அப்துல்லா, மண்ணிலே படியவை. மண்ணிலே படிய வைக்கிறார்கள், ஏதோ முணுமுணுக்கிறார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? அமீருல் முஃமினீன், மூமின்களுடைய அமீர் ஷைத்தான் உமரை பார்த்தால் அடுத்த தடவையில் விரண்டு ஓடுவான். உமரே, உன் மாளிகையை சொர்க்கத்திலே பார்த்தேன், அதில் நுழைந்து வர வேண்டும் என்று நான் விரும்பினேன். கேட்டேன், யாருடைய மாளிகை என்று? சொன்னார்கள், உமர் இப்னு அல் கத்தாபுடைய மாளிகை என்று. உமரே, உன் ரோஷம் எனக்கு நினைவுக்கு வந்தது, அதில் செல்லாமல் திரும்பி வந்து விட்டேன். அஃப அலைக அகாரு யா ரசூலல்லாஹ், உங்கள் மீதான் நான் ரோஷப்பட போகிறேன் என்று சொன்ன உமர். இன்னல்லாஹ ஜஅல அல் ஹக்க அலா லிசானி உமர் வ கல்பி, அல்லாஹ் சத்தியத்தை உமரின் நாவிலும் உள்ளத்திலும் வைத்திருக்கிறான். உமர் என்ன நினைத்தாலும் சத்தியம், உமர் என்ன பேசினாலும் சத்தியம். அந்த உமர் ரழியல்லாஹு அன் மரண நேரத்தில் சொன்னார்கள், வைலி வ வைலு உம்மி இல்லம் யர்ஹம்னி ரப்பி, வைலி வ வைலு உம்மி இல்லம் யர்ஹம்னி ரப்பி, எனக்கும் என் தாய்க்கும் கேடு உண்டாகிவிடும், அல்லாஹ் இந்த நிலையில் எனக்கு ரஹ்மத் செய்யவில்லை என்றால், இந்த நிலையில் எனக்கு அருள் செய்யவில்லை என்றால், உமர் அல்லாஹுடைய ரஹ்மத் தனக்கு கிடைக்குமா என்று மரண நேரத்தில் பயப்படுகிறார். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன், யார் அபா ஹுரைரா? அபூ ஹுரைரா யார்? ஹதீஸில் ஒன்றை தாண்ட முடியாது அபூ ஹுரைராவுடைய பெயர் இல்லாமல். ரழியல்லாஹு அன் மரண நேரத்தில் அழுகிறார். மாயுபுக்கி கயா அபா ஹுரைரா, சுற்றி இருந்த தோழர்கள் கேட்டார்கள், அபூ ஹுரைராவே, ஏன் அழுகிறீர்? அல்லாஹ்வுடைய தூதருடைய நெருக்கமான தோழர் நீங்கள், அழலாமா? அபூ ஹுரைரா சொன்னார்கள், மூன்றை நினைத்து பார்க்கிறேன். லாபுக்கி அலா துன்யாக்கும், ஆனால் ஒருபோதும் நான் அழவில்லை இந்த துன்யாவிற்காக. செல்வத்தை விட்டு போகிறேன், குடும்பத்தை விட்டு போகிறேன், உறவுகளை விட்டு போகிறேன் என்பதற்காக என் அழுகை இல்லை. அபூ ஹுரைரா சொன்னார்கள், நான் அழுவதனுடைய காரணம் என்ன தெரியுமா? வக்கில்லத்து ஸாத், குறைவான தயாரிப்புகள். சுப்ஹானல்லாஹ், யார் சொல்வது? அபூ ஹுரைரா சொல்கிறார், குறைவான தயாரிப்புகள், நீண்ட தூரம் சிராத்துடைய பாலத்தின் மேல் ஒன்று சொர்க்கம் அல்லது நரகம், எதில் அது என் நிலைமை என்பதை நினைத்தாளுகிறேன். சுப்ஹானல்லாஹ், முஆத் இப்னு ஜபல், யா முஆத் இன்னி உஹிப்புக், முஆதுடைய கரத்தை பற்றி பிடித்து தூதர் சொன்னார்கள், முஆதே
உன்னை நான் நேசிக்கிறேன். அந்த முஆத் ரழியல்லாஹு அன்ஹு முஆதை அனுப்பும் பொழுது சொன்னார்கள், யா முஆத், நீ செல்லுகிறாய் இந்த ஆண்டு யமனை நோக்கி. ஒருவேளை நீ அடுத்த ஆண்டு திரும்பி வரும்போது என்னுடைய கபூரை கடந்து செல்லுவாய் முஆதே, செல்லென்றார்கள். அந்த முஆத் மறுநேரத்தில் அழுகிறார். சொன்னார், நான் இந்த உலகத்தில் விட்டு செல்வதை நினைத்த அளவில்லை. இரண்டு பிடிதான் மறுமையில், ஒன்று சொர்க்கத்தின் பிடி, இன்னொன்று நரகத்தின் பிடி. அதில் எந்த பிடி எனக்கு பிடிக்கப்படும் என்பதை நினைத்து அழுகிறேன் என்று சொன்னார். ஹாரூன் ரஷீத் மிகப்பெரிய ஆட்சியாளர். அவருடைய ஆட்சி உலகமெல்லாம் விசாலித்து விசாலமாக இருந்தது. அவருடைய ஆட்சியை பற்றி சொல்லும் போது சொல்லுவார்கள், அவர் மலைக்கு கட்டளையிடுவார், மலையே மேகமே இந்த உலகத்தில் எங்கே வேண்டுமானாலும் நீ உன் மலையை பொழிந்து கொள், அங்கிருந்து ஜக்காத்தை நான் எடுத்து விடுவேன் என்று. அவ்வளவு ஆட்சி பறந்திருந்தது. மறுநேரத்தில் தன்னிடத்திலே இருந்த தோழர்களை அழைத்து சொன்னார், என்னுடைய கபரை நான் பார்க்க வேண்டும், கபரை பார்க்க வேண்டும். கபருக்கு அருகிலே கொண்டு சென்றார்கள். ஓதினார், மாக்னா அன்னி மாலியா ஹலக அன்னி சுல்தானியா, என் செல்வம் எனக்கு பலன் இல்லாததாக ஆகிவிட்டதே, என் ஆட்சி அதிகாரம் எல்லாம் அழிந்து விட்டதே. வானத்தை நோக்கி கையை உயர்த்தினார், அழுதார், யா மன் லா யஸூலு முல்கு இர்ஹம் மன் கத் ஸால முல்கு, யாருடைய ஆட்சி நீங்காதோ அந்த இறைவா ஆட்சி நீங்கக்கூடிய எனக்கு இரக்கம் காட்டு என்று சொன்னார். சுப்ஹானல்லாஹ்.